ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்கே ஷார்கட் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கால் ஆஃப் டியூட்டியோடைய வார்சோன். ஸோ இந்த வார்சோன் வரத்துக்கு முன்னாடி, வார்சோன் வருதுன்னு எல்லாம் அப்படி ஹைப் பண்ணி தெரிஞ்சாங்க. ட்விட்டர்லேருந்து ஃபுல் கேமிங் ஃபேண்டமே வார்சோன் வரத்துக்கு முன்னாடியே போறா, மொபைலுக்கு சரியான ஒரு கேம் வருகிறா, அதுவும் பிளே ஸ்டேஷனோட கேம் வருகிறான்ட்டு எல்லாம் செமைப்பில் இருந்தாங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே தலைகளாச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா சாமி ஐஓஎஸ் ஆப்பிள் காரனுக்கு மட்டும் அப்படி நீ பார்த்து பார்த்து செஞ்சு விட்டு இருக்கியே, ஆண்ட்ராய்டு பக்கம் கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதுன்ட்டு கழி கழி ஊற்றி விட்டாங்க நம்ம ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸ் எல்லாம். ஏன் அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் ஒன்று ஹீட்டிங் இஷ்யூ, மெயின் இஷ்யூ. ரெண்டு, ஹையன் டிவைஸ் ஒன்லி சப்போர்ட்டடு. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் சுத்தமாக மட்டும் ஆண்ட்ராய்டு பக்கம். அதே நம்ம ஐஓஎஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்பிள் காரன் சைடு பார்த்தோம்னா, அப்பவே ஹீட்டிங்கும் அவ்வளோ இல்லை, டெக்ஸ்டரும் நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குன்னு நம்ம எல்லா ப்ளஸ் பாயிண்டாக போயிட்டு இருச்சு. ஆனால் அதே ஆண்ட்ராய்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தலைகளாச்சு. இதுதான் ஒரு மெயின் ரீசன் வார்சோனோட ஃபெயிலுக்கு. ஸோ சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா. இப்போ நீ என்ன சொல்ல வரன்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு சரியான ஒரு செல்லு வந்திருக்கு, சாம்சங் S10 Lite. ஸோ இருபத்தில் ஹை எண்டு கேம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் சைடில் ஜெனிசிஸ் இம்பேக்ட், அதே சும்மா தலையை ஃபுல்லாக வச்சு விளாட்லாம், ஒரு 30 FPS வரும். அதே ஹையில் வச்சு விளாட்னோன்னா 60 FPS வரும். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ பேர் மொபைல்னு தெரியுதா? ஸோ இந்த மொபைல் வச்சு தான் நம்ம இப்போ கால் ஆஃப் டியூட்டி வார்சோனை டெஸ்ட் பண்ண போகிறோம். கால் ஆஃப் டியூட்டி எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2024 மார்ச். இப்போ செப்டம்பரில் ஒரு அப்டேட் விட்டு இருக்காங்க. இப்போ அக்டோபர் போன மாதம் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ கால் ஆஃப் டியூட்டி வார்சோன் இப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு விளையாடக்குள்ளே என்கிட்ட இருந்தது ஒரு 4GB ரேம் மொபைல், ஓகேங்களா? அதில் ஃபுல் ஹீட்டு, கேமாக உள்ளே போல, ஓகேங்களா? இப்படி இருந்த கேம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சவரையும் குயிக்லி ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சுக்கு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இதுனா நீங்களும் கொஞ்சம் யாராயும் போட்டாருன்னு அறுகிறானேன்னு உங்களுக்கும் கவலையாக இருக்கும். ஸோ இப்போ வார்சோனுக்குள்ளே போகலாம். ஸோ வார்சோனில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறது ஃபுல் ஐ, எவ்வளோத்தர் சப்போர்ட் பண்ணால் அவ்வளோ வரலையும் கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக ஐயில் வச்சாச்சு, ஓகேவா? தலைவாலையை வெறிச்சு போட்டு இந்த எல்லாத்தையும் வச்சுக்கின்னு சும்மா ஃபுல் ஐயில் விரிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ கேம் உள்ளே போனோம்னா இப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டெக்ஸ்டர் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன் ப்ரோ கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றே? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடியே கொஞ்சம் டெக்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ஏன்னா இந்த மொபைல் என்கிட்ட வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு, அப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டர்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஓகேங்களா? சும்மா ஒரே ப்ரெல்லாக இருந்துச்சு, தெளிவாக இல்லை. ஆனால் இப்போ பார்க்கல, ஓகே, ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ எப்போனா இந்த செப்டம்பர் அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு FPS பார்த்தோன்னா அரௌண்டாக சும்மா ஃபுல் ஐயில் வச்சதில் உங்களுக்கு மேலேயே தெரியும் எவ்வளோ FPS வருதுன்னு. சும்மா கிட்டத்தட்ட ஒரு 40 to 30 FPS, அதுவும் லோடிங் டைம்லாம் 11 FPS போதுங்க. என்னத்த சொல்கிறதுக்கு போங்க. ஸோ ஹையில் வச்சு விளாண்டோன்னா சும்மா செம லேகு, ஹீட்டு, இன்னும் ஹீட்டு பிரச்சனை தீரல. அதுக்கு நீங்கள் சுத்தமாக குறையிலன்னு கேட்டால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் ரொம்ப குறையில. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சு விளாட்லாம், ஆனால் FPS மட்டும் ஹையில் இருக்கட்டும். ஏன்னா FPS தான் நம்ம ரொம்ப முக்கியம் இந்த கேம் பொறுத்தவரையும். ஸோ இப்போ டெஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீடியமில் வச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப சூப்பராகலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஹையில் வச்சது தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதே நம்ம எனிமையை அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடையிற ப்ராப்ளம் இருக்குது உண்மையிலேயே. அது மீடியமில் வச்சாலே மிகவும் உடையிற ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு கால் ஆஃப் டியூட்டி தான் ஒரு வை செய்யணும், அது என்னன்னு தெரில.
ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுல நான் எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா உங்களால் ஹையில் முடிஞ்சா வச்சு விளாடுங்க, இல்லைனா கேமே விளாடுவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லோலெலாம் வச்சு நான் விளாண்டு பார்த்துட்டேன், மிகவும் மகாமட்டமாக இருக்குது லோலை வச்சு விளாண்ட டெஸ்டர்லாம். அப்போ ஹீட்டிங் இஷ்யூ ஆனால் ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஓகே. ஆனால் நமக்கு டெக்ஸ்டர் நல்லா தெளிவாக இருந்தால் தான் நம்மளால் விளையாட முடியும். ஸோ அப்படின்னுக்குள்ளே லோலாக நான் சுத்தமாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இந்த கேமை பொறுத்தவரையிலையும். ஸோ கால் ஆஃப் டியூட்டி வார்சோன் நிலைமை இப்போ 2024 இதுதான். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கேமை ரிவ்யூ பண்ணலான்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.